الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله: بسم الله الرحمن الرحيم. ضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتي رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فعذاقه الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا خلقت لكم وانتم خلقتم للآخرة، او كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் படைத்து, விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து, அவைகளில் பசித்து ருசிக்க கொடுத்து ரசித்துக் கொண்டிருக்கும் படைத்த இறைவன் அவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. சத்திய சூழல் சன்மார்க்க தேவகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த செம்மல் நபி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலும், தமது உயிர்களை எல்லாம் மைல்களாக மதித்த உத்தம சஹாபாக்கள், இஸ்லாத்துடைய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பதற்காக வேண்டி தமது உயிர்களை கற்களாக பாவித்த சாதகங்கள், சபா சாதகங்கள், இனாமம் பரிவந்தம் வரை இருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் இன்றும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இந்த துஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப நெஞ்சங்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் மக்களவை கொண்டு வசியம் செய்வது ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனப்படையில் காப்புடைய நீளத்தில் அமைந்திருக்கும் நாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு சம்பூர்ணமாக அடிபணிந்து சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவைகளையும் அல்லாஹ் குர்ஆனில் எவைகளை எல்லாம் தடுத்தாலோ அவைகளையும் உற்சாக கடந்து கொள்ளுமாறும், முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தெல்லாம் உபதேசம் செய்து கொள்கின்றேன். உஷ்டக்கும் ஜன்னலுக்கு மேலான பிறர்களே, சகோதரர்களே, வாரிச நெஞ்சங்களே, அல்லா ஜன்னத்தானால உலகில் மனிதனை படைத்து பல கோடிக்கணக்கான நியமத்துகளையும் தந்து பெரிய எதிர்பார்ப்போடு அல்லா ஜன்னத்தானால வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்தவர்களாக நாம் அனைவரும் அல்லாவிடம் திரும்பிச் செல்லிருக்கிறோம். மேலான பிறர்களே, சகோதரர்களே, இன்றைய இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் பேசுகின்ற ஒரு வார்த்தைதான் ஒரு பெரிய ஒரு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அல்லா ஜல்லத்தானால குர்ஆன் ஒருவரிடத்தை விளங்கப்படுத்தி காட்டுறான். ஒரு ஊர் எப்படியாப்பட்ட ஊர், வரபல்லாஹு மசலன், அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். பரியசன், ஒரு கிராமம், எப்படியாப்பட்ட கிராமம் என்றால் பணம் ஆமின தன்முத்மா இன்னக்கன், அமைதியானதாக சாந்தமானதாக இருந்த ஒரு கிராமம். ரகதம் நீக்குள்ளி மகான், நாலா புறங்களினாலும் ரிஸ்குகள், அல்லாவிதின அருக்கடைகள் வந்து சேர்ந்திருந்த வண்ணமாக இருந்த அந்த கிராமம் ஞானம் இல்லா, அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களுக்கு அவர்கள் நன்றி செலுத்த மறந்து விட்டார்கள். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நிராகரித்து விட்டார்கள். அல்லாவை மறந்து உள்ளாக்கில வாழ்ந்தார்கள். நாம் அவர்களுக்கு இரண்டு விதமான ஆடைகளை அணிவித்திருத்தோம். லிபாசல் ஜூ முதலாவது ஆடை, பசி என்ற ஆடை, லிபாசல் ஹோஸ் பயன் என்ற ஆடை. ஏன் காரணம்? விமாக்கானோ அவர்கள் தேடிக்கொண்ட இணையின் காரணமாக, அவர்கள் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்த மறந்ததின் காரணமாக, அல்லாவுடைய நியமத்தை நிராகரித்ததின் காரணமாக அல்லாஹ் ஜன்னத்தானோ தாலா இந்த இரண்டு சோதனைகளையும் நம்மீது அல்லாஹ் ஆடையாக அறிவித்துள்ளார். ஜன்னத்துக்குரிய தலைவர்களே, சகோதரர்களே, ஆனந்த இலங்கை எடுத்துக் கொண்டால் அரேபியர்கள் இலங்கை வந்த போது பச்சை பசேல் என்ற காட்சிகளை பார்த்துவிட்டு, நீர் அருவிய நேரம் என்ற காட்சியை பார்த்துவிட்டு சீலான் வெள்ளப்பெருக்கு நீர் அருவி என பேர் வைத்து சென்றார்கள்.
சின்னால் செய்மானாக சினானாக மாறி என்று நாம் இலங்கை நாட்டத்தில் பல பேர்களை கொண்டு அழைக்கிறோம். ஏழைகளும் இவ்வாறு பேரை வைத்தார்கள். ஆரம்ப இலங்கையில் அல்லா ஜனக்கானோ தாலா பல பேர் கணக்கான நியமத்துக்களை வைத்திருந்தார். காலநிலை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் போல காலநிலை, அதுவும் குறிப்பாக மத்திய பிரதேசத்தை போல காலநிலை எங்குமே கிடைக்காது என்று பேசிக் கொண்டிருந்தன. ஏன் தலைமையிலான காலநிலையின நியமம் திறந்திருக்கிறது? ஏன் காரணம்? மழைக்காலம் என்றால் மழை, வெயில் காலம் என்றால் வெயில். மேலான தேர்தல் சொல்றதே தேர்தல் காலம் மாறி காலம் என நாமே தேர்வை தெரிந்தோம். இன்று அது தலைமையிலாக மாறியிருக்கிறது. பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்கள். மாணிக்கம், வாழை தங்கம், வாசனை திரவியம் இவ்வாறு அந்த இளைஞர்கள் முஸ்லீம்கள் பெரும் மோகத்தில் செய்து கொண்டிருந்த இந்த பொருளாதாரத்தில் முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்கள். தண்ணீர் வடிவத்தை எடுத்துக்கொண்டால் சொல்வார்கள், இலங்கையுடைய தண்ணீர், குறிப்பாக தண்டியுடைய தண்ணீர் குடித்தாலே பசியே போகும் என்பார்கள். மேலான திருநெல் சூழலே இந்த எல்லா நியமத்துக்கும் நாம் நன்றி செலுத்த மறந்துட்டோம். காலநிலைக்கு நாம் நன்றி செலுத்தல்ல, அதே காலநிலையை அல்லாஹ் ஜல்லாலா சோதனை செய்து கொண்டிருக்கிறார். நீருடைய நியமத்துக்கு நாம் நன்றி செலுத்த மறந்துட்டோம். அந்த நீரை சரியான முறையில் பயன்படுத்தல, அல்லாஹ் விருந்து நில பிரகாரம் அதை பயன்படுத்தல, அதனால ஜல்லசானகோத்தால அந்த நீரை ஊற்று சோதித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய தலைவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எதிர்பார்த்த உலகில எல்லா மக்களும் அமல் செய்யணும். யாரும் பாவம் செய்திடக்கூடாது. எல்லா மக்களும் கேட்கும் போதும் அல்லாஹ் அழைக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கத்தின் வீட்டின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய தலைவர்களே, சகோதரர்களே, நாம் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் அல்லாஹ் படைக்கப்பட்ட நோக்கத்தை பூர்த்தி செய்தவர்களா இருக்கிறோமா, அல்லது அதற்கு மாற்றமானவர்களா நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கண்ணியத்துக்குரிய தலைவர்களே, சகோதரர்களே, நோக்குக்காக வேண்டி தயார் செய்யணும். அல்லாஹ் அழைக்கப்பட்ட நோக்கத்தை பூர்த்தி செய்யணும் என்பதற்காக வேண்டிய உலகத்தில் மனிதன் வாழ இருக்கிறார். நாம் என்ன செய்யறோம்? மாற்ற அல்ல, நன்மையும் சிந்துக்கிறோம், அதோட சேர்த்து பாவத்தையும் சிந்துக்கிறோம். சென்னத்துக்குரிய தலைவர்களே, சகோதரர்களே, நன்மை செய்யணும் என்று சொன்னா மாசாலா எல்லாருமே நன்மை செய்யறாங்க. நான் ஒரு விஷயத்துல தொடர்பு பண்றோம், மாச ஆர்வம் ஊற்றுறோம்னா அது அமல செய்யறதுக்கு எல்லாமே முன்னெடுத்துட்டு வந்துருவாங்க. தொழிலுடைய விஷயத்துல, நோம்புடைய விஷயத்துல, ஜகாத்துடைய விஷயத்துல, அஜுடைய விஷயத்துல மாசாலா எக்கச்சக்கமாக ஹஜ்ஜும் செய்யறாங்க. ஆனா காலமான விஷயம் என்ன பகிர்ந்து கொள்ளணும், இதனால் அல்லாட சோதனை வரும் என்று பேசினா அதை செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க, அதை செய்யறதுக்கு டைம் கேட்கிறாங்க, அதை பின்னாலத்துக்கு போட்டுறாங்க. நான் அமைச்சுடன் தானே கண்ணியத்துக்குரிய தலைவர்களை சொல்லி கலப்படம் இல்லாத அமலத்தான் நல்லா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. நாம் எல்லாத்தையும் கலப்படம் செய்து இப்போ அதை அமைதியிலும் கலப்படம் செய்ய ஆரம்பிக்கும். கண்ணியத்துக்குரிய தலைவர்களை சொல்லி அல்லாஹ் பரிசுத்தவனாக இருக்கிறான். பரிசுத்தவன் அவன் பரிசுத்தவனான அமலையே உங்களிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்து அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய தலைவர்களை சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய அமல் இபாதத்தில் அல்லாவிடம் போய் சேர்வதற்காக வேண்டி பல தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நாமே சேர்க்கிறோம், எவ்வளவு அமல் இபாதம் செய்கிறோம், மாசாலா அஞ்சு நேரம் தெளிவிறோம், நோன்பு காலத்தில் மாசாலா நோன்பு பிடிக்கிறோம், வருடா வருடம் ஹஜ்ஜு செய்கிறோம், சோதனை சேர்க்கிற மாதிரி ஒன்றா செய்கிறோம். ஆனா அல்லா வளர்க்கிற சோதனையா, பிரச்சனையா, கஷ்டத்தை, துன்பத்தை தந்து கொண்டே இருக்கிறானே, நாங்கள் சிந்திக்கிறோம். என்னத்துக்குரிய தவால்களும் சகோதரர்களே, வாழ்க்கையில செழிப்பு இல்ல, வாழ்க்கையில இன்பம் இல்ல, வாழ்க்கையில தொடர்ச்சியான முசீபத் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குதுன்னா ஏன் காரணம்? நாம் அமல் செய்யணும் தானே. ஏன் இதுகள் எல்லாம் உண்டாகின்ற காரணத்தை பார்த்தா நன்மையோடு சேர்த்து பாவத்தம் செய்யறோம், நன்மையோடு சேர்த்து பாவத்தம் செய்யறோம். இதனால அமலம் இல்ல, நன்மையும் இல்ல, அழகான பாவம் அதிகரித்து நாளைய செயலப்படிய நாள்ல இவற்றை அல்லாட்டோடு எதிர்பார்ப்பாரு. கண்ணியத்துக்குரிய தலைவர்களின் சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அசலாதான முறையில, தூய்மையான முறையில, தலை செய்யாதவர்களாக, அமல் செய்தவர்களாகவே நாம் அல்லாவிடம் திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய தலைவர்களின் சகோதரர்களே, நல்லா செஞ்சு கொண்டே இருக்கிறோம், ஆனா பலனை கைடல் என்று சொன்னா நாங்க கஷ்டத்துல கை சேதத்துல முட வேண்டி வந்துடும். அமலம் செய்யவும் பாவத்தை தவிர்க்கணும். அமல் மட்டும் செஞ்சும் போடாது, பாவத்தை தவிர்க்க மட்டும் போடாது, அமலம் செய்யணும், பாவத்தை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். பிரதேசப்படைய கணவர்களை சகோதரர்கள், நான் அமல் செய்து கொண்டிருக்கிறோம், பாவத்தை சொன்னால் எங்களோட நல்ல அமல்கள் அந்த பாவங்கள் அப்படியே அழிச்சு போட்டணும். இவரையாவது அமல் செஞ்சாலும் பரவாயில்ல, மலக்கணக்கில் அமல் செஞ்சிருப்பாரு, ஆனால் இவர் செய்யக்கூடிய பாவத்தினால எல்லா அமல்கள்
حضرت صلى الله عليه وسلم صلي قاتلانا إياكم بالحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحسد إنه أولك أنت فرامل رمسيطة نال إكتري كريم فرامل كلوانا إذن إذن يفريا فتا فهرم دا فإن الحسد يأكل الحسنات من نال إكتري كريم كما يأكل النار الحسد இப்படி அந்த நெருப்பு விரகல்ல நெருப்பு போட்டுடுதோ இதே மாதிரி நம்ம நன்மையான காரியங்கள் மழை கணக்கில் அமைத்து விடுகிறோம் ஆனா எல்லா அமலும் இதனால் இல்லாமலாம் போவதுன்னு சொன்னா நான் சின்ன கூறி இந்த பொறாம ஒரே ஒரு விஷயம் உள்ளத்துல வரக்கூடிய ஒரு நோய் சமயத்துக்குரிய கணவான்களை சகோதரர்களே ஒரே அமைத்து விடுகிறோம் மழை கணக்கில் அமைத்து விடுகிறோம் சின்ன இதனால் அழிஞ்சு கொடுக்கிறது எவ்வளவு அநியாயம் நாங்களே நமக்கு அநியாயம் செய்து கொள்கிறோம் இதனால நல்லா ஜல்லசானவா சொல்றார் நீங்க சோதிக்கொண்ட நிலையின் காரணமாக அல்லா ஜல்லசானவா காலா உண்மையும் உங்களையும் சோதித்துக் கொண்டிருக்கிறார் கண்ணத்துக்குரிய கலையாங்களை சோழனே உலகத்துல அமல் செய்வது கெட்டித்தனம் அல்ல எல்லாருக்கும் அமல் செய்ய மாட்டாங்க ஆனா செஞ்ச அமல பாதுகாக்கிறதுக்குதே இதுதான் பெரிய கெட்டித்தனம் 50 வருஷம் 60 வருஷம் அமல் செஞ்சிருப்பாரு ஆனா சின்ன ஒரு வார்த்தையினால அந்த அப்படியே அமல் இல்லாமல் ஆகி போட்டுரும் 50 வருஷத்துல விவாதத்தும் அழிஞ்சு போயிட்டுரும் 60 வருஷத்துல விவாதத்தும் ஒரு வார்த்தையினால ஒரு பொறாமையினால ஒரு வீதத்தால ஒரு பெண்ணால நல்ல அழிஞ்சு போயிட்டுரும் தலைவர்களை தேவர்களே எனவே அமல் செய்வதோடு நான் என்ன செய்யணும் பாவத்தை தவிர்க்கல்லாட்டி வாழ்க்கை அதனுடைய முசீபத்து தான் என் வாழ்க்கையில செலுத்துங்க இதனால வாழ்க்கையில இன்றம் இல்ல தொடர்ச்சியான கஷ்டம் தொடர்ச்சியான பிரச்சனை வளர்க்கக்கூடிய காரணம் இதாகத்தான் இது பண்ணி சமயத்துக்குரிய கணவர்களை சிறந்த ஹசரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க இவர் என்ன நஷ்டவாளி அமல் செய்யாதவன் அல்ல உலகத்துல அமல் செய்யாதவன் நஷ்டவாளி அல்ல ஏன்னா அவர் உண்மையிலே நஷ்டவாளி துனியால நஷ்டவாளி ஆசிரியத்துல நஷ்டவாளி யார் உண்மையான நஷ்டவாளிங்களா உலகத்துல மழை கணக்கில் அமல் செஞ்சிருக்கிறாரு துணியால கிளாமத்துடைய நாள்ல பார்த்தா இந்த ஒரு அமல் விவாதத்துல நன்மைகளும் அவருக்கு வந்து சேர்ந்ததில்லை கிராமத்துல வருவாரு சரிய மழை கணக்குல அமலாக எடுத்துக்கொண்டு வருவாரு மக்களை பார்த்து பொறாமப்படுவாங்க ஆஹா இவ்வளவு பெரிய விவாதம் செஞ்சிருக்கிறாரு இவ்வளவு பெரிய மழை கணக்குல அமல் செஞ்சிருக்கிறாரு இவர் எங்களை பார்த்து முன்னால பொறுத்திருவாருன்னு சொல்லி பொறாமப்படுவாங்க மக்கள் சமயத்தக்கூடிய கணவான்களின் சகோதரர்களே ஆனா இவருடைய முடிவு அல்ல எப்படி கதர் நடுங்கி வச்சிருக்கிறாண்டா பின்னால் ஒரு கூட்டம் வருவாங்க பின்னால் ஒரு கூட்டம் வந்து சொல்லுவாங்க சத்தமணி சமாதானப்படுத்துறதா வந்த கிராமத்துகளால் அல்ல சமயத்துக்குரிய ஜனநாயகத்தை இயற்கை சாத்திர பறந்து போறல அப்படியா சொன்ன சமயத்தாலா பாதுகாத்து வச்சிருக்கிறார் தும்ப இயற்கைக்கும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விவாதத்துகளையும் சமாத விஷயங்களையும் அல்லா சொன்ன சாணவத்தால எழுதி பாதுகாத்து வச்சிருக்கிறார் தும்ப இயற்கைக்கும் இல்லாம பின்னர் அதற்கூடிய பிரதிபலனை ஜன்ன சாணவத்தால கூட கையில தரப்போறார் அமல் பாதத்தில் அப்படியே தூக்கி எடுத்து கொடுக்கப்படும் இந்த விவாதத்தின் அமல் இருந்து நன்மையிலிருந்து அப்படியே தூக்கி கொடுக்கப்பட்டது இன்னொரு வருவார் எனக்கு அடிச்சாரியாட்டாலும் சரி விளையாட்டு இல்லாமல் சரி குழந்தைகளும் சரி மேலான பெரிய சோழன் இப்ப வரைக்கும் சொல்லலாம் நீங்க நான் ஒரே ஒரு அடிதானே அவங்களுக்கு அடிச்சேன் நான் இப்ப சேஃப் ஆகும் நீ எனக்கு 100 அடி அடிங்களை நான் பொறுத்து போறேன்னு சொல்லலாம் நல்லா ஜன்னசாலமா தாரோட கட்டத்துல என்ன அந்த அடியுடைய பாரத்தை நிறுத்தி இதனுடைய நன்மையை அவரே கொடுத்துருவார் பின்னால் ஒரு மனுஷர் வருவாரு மாறி இவர் துணியா இருந்த சொத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டாரு சூறை ஆடிட்டாரு தலை எடுத்துட்டாரு பின்னால பெரிய கூட்டம் வந்து சொல்லும் மேலான தேவை உங்களுக்கு எவ்வளவு பேர் மருத்துவ சொத்தை எடுத்துட்டு எவ்வளவு திறமை பேசிக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பேர் பேசிக் கொண்டிருக்கிறோம் சொந்த சொத்து அடுத்த சொத்து எடுத்தது வேற இல்லாம பெருமை பேர் பேசிக் கொண்டிருக்கிறோம்
அடுத்த பத்தி குறை பேசுறது
பாதுகாக்கிறதுக்கு பின்னால நிக்காஹ் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரானா
حضرت صلى الله عليه وسلم أول خليفة حضرت عمر رضي الله تعالى عنه بن سلمان يا خليفة أنا إيه محل تاني يبدي بن الله نرندي آرام بكارت لا جنات ديكرا إذا نانا ما بلو كارت سلمان إذا نانا سلمي أنا نبي نبي تقولا وا حضرت عمر رضي الله تعالى عنه كوفة سلمان سلمان نيجي إذا كارت نيجي إذا أنا الله مرت عند كارت نيجي مكان سلمان تيجي لي كارت نيجي عند سلمان حضرت سلمان نرندي مني مدينة واسية لم كارت 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 كم ماجر سلمان تاني عند سلمان அவருக்கு ஹத்து கொடுக்கப்படுது இந்த கட்டத்துல ரெண்டு சகாபாக்கள்
என்ன செஞ்சாங்க தெரியுமா? பேசி போறாங்க, தானே அந்த மாயுள் அத்தனை அதே பத்தியா பத்தி நீங்க
சரி இல்லாத விஷயம் இருந்தாலும் சரி இது பாவம் பாவம் தான். ஆக கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, நாங்க பேசிட்டு சொத்து கரைச்சுகிறது அல்ல, தாங்க பத்தி பேசுறது இதை பத்தி பேசுறது நாங்க தான் அந்த ப்ராப்ளம் சோல்வ் பண்ணணும். பெருமையா பேசுறது அல்ல, பாவம் தீபக் வந்துடாம அடுத்தவரை பத்தி கெட்டு கெட்ட எண்ணம் வந்துடாம நல்ல எண்ணத்தோட நாங்க சொல்லலாம். சொன்னமாய் முன்னாடி என்ன செய்யறா முன்னீங்க பத்தி நல்ல எண்ணம் நீக்கணும். எப்படி சொல்லலாம் சொன்னாங்க, நாம் படிப்போம் சுத்தமான எண்ணத்தோட உங்களை மதிமாக்குவாரு. யாரை பத்தி கெட்டவனே குறைய எனக்கு இல்ல, நான் வந்தது கேட்டீங்கன்னா யாரை பத்தி என்னோட சொல்லலாம். ஏன் அவரை பத்தி பார்க்கறதுனால எனக்கு அவரை பத்தி கெட்டவன் தான் வந்து கொண்டிருக்கும். அதனால என்ன பத்தி நீங்க நல்லத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாரு. நபியோட மஜ்லிஸ்ல ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு, எல்லாரும் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு இருந்தாரு சஹாபி, ஒரு சஹாபி கஷ்டப்பட்டு இருந்தாரு, ஒரு சஹாபி பார்த்துட்டு சொன்னாரு சொல்லாம இவரே கஷ்டப்பட்ட மனுஷன் இருந்தாரு பாருங்க நீ பரிகாரத்துல பேசுறாரு. அவங்க
தரத்துக்குரிய மூச்சுங்கன்னு மட்டுமல்ல நீங்க அவங்களை வார்த்தை குறையுமா பாத்துட்டீங்கடா தவறுதான் பாத்துட்டீங்கன்னா முதலாவது செய்து கையால தடுங்க இப்படி செய்யாதீங்க இது பாரமான விஷயம் பெண்ணும் கேட்கறீங்களா என்ன முயற்சி செய்யணும் மேலான பொருள் சொல்லணும்
கடந்தது நடந்து முடிஞ்சாச்சு, இத்தகைய காலத்தில் என்னத்தை செய்யணும், இதுக்காக நாங்க எப்படி தோபா செய்யறது, இதுக்காக நாங்க எப்படி இஸ்திகார் செய்யறது, எப்படி நாங்க இது கழிச்சு மன்னிப்பு பேசுறது, எதை செஞ்சு அவங்க எங்களை புரிந்து கொள்வாங்க. கெட்ட காலத்தில் செலுத்த தந்தான் கட்டாண்ட அந்த அந்த பசி என்ற பயம் என்ற ஆடு அது அனுப்பிச்சுங்களா, இதெல்லாம் இல்லாமலாக நமக்கு என்ன செய்யறது. இந்த காலங்களை பசி எவ்வளவு சம்பாதிச்சாலும் போக கணக்கத்தில்லை, உலகத்தின் பசி கணக்காளருக்கும் பசி. அதை நாளைக்கு என்ன செய்வது என்று இப்போ என்ன சித்திர பண்றா கன்னியத்துக்கு கடவாள்களை சோழனே நாலாண்டு சாமான் வேலை ஏறிக்கொண்டே போகுது, என்ன செய்யறது, வாழ்க்கை போய்த்து செல்வது. நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம், சாதாரணமா பேசக்கூடிய வார்த்தை அதுக்கும் பயம் நாளைக்கு சாமண்டவர் எங்கிட்டு நாளைக்கு வேலை என்ன அவருக்கும் பயம். முழு உண்மத்துக்கும் அல்ல தென்னசாரவசன் ரெண்டு விதமான ஆதரவு அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். எப்ப நாங்க ஈமான் சாலிஹான அமலை செஞ்சு அல்லாத சந்தோஷப்படுத்தி அல்லாத சோழப்படுத்தாம துணியால படுத்த நோக்கத்தை நாளும் நீங்களும் பூர்த்தி செஞ்சு வாழ்ந்தோம் சொன்னா மாட்டா அல்ல, துணியாளன் கையிலான சிறப்பான கண்ணியமான வாழ்க்கையை காலத்தோடு நாளைக்கு மறுத்து கட்டினாலும் சீனியோடியான வாழ்க்கையை தருவாங்க. எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் ரஷ்மத் சொல்வானா.